நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாசன் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து அவர் லாஸ்ட் வீக் சென்ற வாரம் வந்து அண்ணாமலையோட நடைப்பயணத்திலே பார்ட்டிசிபேட் பண்ணாரு. இன்ஃபேக்ட் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ சண்டே 12:30 உங்களுக்கு வந்து கோலாகலா ஸ்டீவிலே வரப்போகுது. அதை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். அந்த நடைப்பயணம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, அதே மாதிரி அவருடைய அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் பல கூட்டங்களை பார்த்திருக்கார், பல பிரச்சாரங்களை பார்த்திருக்கார், இந்த நடைப்பயணம் எத்தகைய தாக்கத்தையும் ஏற்படுத்துது, அதை பத்தி பேசதான் இன்னைக்கு நம்ம இணைஞ்சிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் சார், ரொம்ப நன்றி சார் இந்த காணொலியை வந்து பண்றது கொடுத்துருக்கிறதுக்கு. சார், முதல் கேள்வி, இந்த நடைப்பயணம் சக்சஸ் ஆ ஃபெயிலியர்? பிரம்மாண்டமான சக்சஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நானே வந்து ஒரு ஐ விட்னஸ். இடையில் அவரை அண்ணாமலை அவர்களே வந்து வாட்ஸ்அப்பில் இந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் பாத யாத்திரா நீங்கள் ஒரு நாள் வரணும் சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அவங்க டீம்லேருந்து ராஜவன் நாகராஜனை காண்டாக்ட் பண்ணார். சார், எத்தனாந்தேதி எங்கே எதில் என்னைக்கு வந்து கலந்துக்கிறீங்க, அது உங்கள் சாய்ஸு, சொல்லுங்கள் சார் அப்படின்னார். நான் வந்து ராஜபாளையத்தில் கலந்துக்கிறேன். இந்த ராஜபாளையம் அண்டு இது ஸ்ரீலுபுத்தூரில் நடக்கிற அந்த நடைப்பயணத்தில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரீசன் ஒன்று இருக்குது. ராஜபாளையம் என்னுடைய பூர்வீக பூமி, என்னுடைய நேட்டிவ் பிளேஸ். ஸோ அந்த இடத்துல வச்சு நம்ம கலந்துக்கிறது இன்னும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால் வந்து ராஜபாளையத்தில் 6ஆம் தேதி நடைப்பயணத்தில் நான் கலந்து கொண்டேன். அதுக்கு முன்னால் 6ஆம் தேதி அன்னைக்கு ஒரு 3 மணி வாக்கில் அவர் அண்ணாமலை வந்து அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தருடைய வீட்டில் ராஜபாளையத்தை ஸ்டே பண்ணியிருந்தார். அந்த வீட்டில் வச்சு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ எனக்கு ஒன்று கொடுத்தார். ஒரு ஃபென்டாஸ்டிக் இன்டர்வியூ. அவருடைய டோட்டல் இன்டலெக்சுவல் குவாலிட்டியை அந்த இன்டர்வியூவில் நீங்கள் பார்க்க முடியும். அது வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது செப்டம்பர் 10ஆம் தேதி மத்தியானம் 12:30 கொலாலாஸ் டிவியில் வருது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அன்றைக்கி சாயந்தரம் ஸ்ரீலுபுத்தூர்லேருந்து அவர் நடைப்பயணத்தை தொடங்கினார். நான் வந்து அவர் அந்த நடைப்பயணத்தை தொடங்கி கொஞ்சம் தூரம் ஒரு மிடில் லெவலில் வந்தப்போ நான் அவரோட ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக நான் தங்கியிருந்த இடத்துலேருந்து நடைப்பயணத்தில் அவரோட இணைந்து கொள்வதற்கு போகிறேன். ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு மேலே என்னால் உள்ளே போக முடியலை. பயங்கரமான கூட்டம், பெனிட்ரேட்டே பண்ண முடியலை, விடமாட்டேங்க. அப்படி ஒரு பேய் கூட்டம், அதுக்குள்ளேருந்து புகுந்து அவரை அந்த இடத்துல இங்கேருந்து தள்ளி நின்று எங்கேயாவது ஒரு படியில் கிடையில் ஏறி பார்த்தா அவர் தலை தெரியுது. அப்படிப்பட்ட இதில் இருக்கிறப்போ இவர் எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம்னு நினச்சிருக்கோம். நல்ல வேளை அந்த ஏரியாவில் இவரை அமர் பிரசாத் ரெட்டி நின்றுட்டேன். உடனே சார் சார் வாங்க சார், உங்களை தான் சார் எதிர்பார்க்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அவர் கடை 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 அப்படியே கூப்பிட்டு போனார். இழுத்துட்டு கூப்பிட்டு போனார். அவரே வந்து அந்த ஹியூமன் வால் ஃபுல்லாக சுற்றி இருக்குல்ல, அதை உடச்சிக்கிட்டே கூப்பிட்டு போன மாதிரி தான் உள்ளே வேகமாக கூப்பிட்டு போய் கடைசியில் அவர் அண்ணாமலை சார்கிட்ட சார் வந்திருக்கார் அப்படின்னதும் வாங்க வாங்கன்னு சொல்லி அப்படியே அண்ணாமலை சார் ரிசீவ் பண்ணிட்டு அவருக்கு அடுத்து ஆக்சுவலாக இவர் இருந்தார், புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி இருந்தார். கிருஷ்ணசாமி சார் பார்த்தீங்களா, டாக்டர் கிருஷ்ணசாமி சார் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை என் கையை பிடிச்சிட்டார். அப்புறம் அண்ணாமலை அவர்களோடு நான் வந்து நடைப்பயணத்தில் பயணப்பட்டேன். ஒரு அடிப்படையான விஷயம் இந்த இது வந்து ரொம்ப முக்கியமான தகவலும் கூட. அது என்ன அப்படின்னா, இந்த நடைப்பயணத்துக்கான ஏற்பாடு, பொதுவாக எந்த பாயிண்டில் தொடங்கணும், எங்கே முடிக்கணும், எந்த பாயிண்டில் வந்து அவங்களுடைய பிரச்சார ஊர்தி நிற்கும், எந்த இடத்துல அந்த ஊர்தியில் ஏறி அவர் பேசணும், திரும்ப அங்கேருந்து இறங்கி அடுத்த பாயிண்ட்டுக்கு எந்த காரில் அவர் ஏறணும், ஏறி அந்த அடுத்த இதில் எந்த பாயிண்ட்டில் அவர் இறங்கணும், இறங்கி எங்கேருந்து எது வரைக்கும் நடக்கணும், இதுதான் பிஜேபியினுடைய திட்டமிடல். இது மட்டும்தான் பிஜேபி ஏற்பாடு பண்ணியிருக்கிறது. இதுதான் அவங்களுடைய அவங்க அரேஞ்ச்மெண்ட்டு அப்படிங்கிறது. அதை தாண்டி வந்திருக்கிற கூட்டம் இருக்கு பாருங்க, அதில் ஒருத்தர் கூட பிஜேபிக்காரங்க கிடையாது, அத்தனை பேர் பொதுமக்கள், குறிப்பாக கட்சி சாராத மக்கள். நிஜமாக சொல்கிறேன், சைலண்ட்டாக ஒரு ரெவல்யூஷன் நடந்துட்டுருக்கு, ஒரு மௌன புரட்சி ஒன்று நடந்துகிட்ருக்கு. இது அவரோடு பயணப்படுறப்போ சில நேரத்தில் தள்ளுமுள்ள இருக்கிறப்போ சில நேரங்களில் அவருக்கு பின்னால் நான் வருவேன். அவர் கிருஷ்ணசாமி நடப்பாங்க, கொஞ்சம் பின்னால் வருவேன். அப்போ நான் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட, ஏன்னா அவர் கூடவே நடந்துட்டு தான் நான் விசாரிக்க முடியாது.
ஒரு பத்திரிகைன்னா நான் சில விஷயங்களை கேதர் பண்ணணுன்னு ஆசைப்படுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட போகிறப்போ மேலேயும் மற்றதையும் வாட்ச் பண்ணிட்டே வந்து என்னென்னா, நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். எப்படி பாருங்கள், அவர் மேலே இருக்கிற ஒரு பாசத்தை நின்று ஒரு இடத்துல போயிட்டுருக்குங்க, நான் மேலே பார்க்குறேன். மாத்திரி போகிறப்போ இந்த ஜெமந்தி பூ இருக்குல்ல, அதை உதுத்து எல்லா இடத்துலையும் மேலேருந்து அப்படியே தூவுறாங்க அதை ஒரு பெரிய தட்டில் வச்சுட்டு ஒரு போகிறப்போ ஒரு ஸ்டூடியோ இருந்தது. ஸ்டூடியோவுக்கு மாடியில் வீடு இருக்கும் போல் இருக்குது. வீட்டில் இருந்து நான்கு பெண்கள், எல்லாம் இளவயது பெண்கள், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் இருப்பாங்க, பார்த்தா தெரியுது. அவங்க வந்து தூவுறாங்க. தூவுறப்போ அவங்க தன்னுடைய சிஸ்டரை பார்த்து அந்த பொண்ணு சொல்லு, சிஸ்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏ, நீ அவசரமாக தள்ளாத, தட்டு அவர் மேலே விழுந்துருச்சுன்னா கவனமாரு அப்படின்னு சொல்லிட்டு, தட்டை நான் கெட்டியாக பிடிச்சிக்கிறேன், நீ தள்ளி மட்டும் விடு அப்படின்னு. அந்த அதில் கூட அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, ஒரு தட்டு விழுந்துடக்கூடாது அப்படி, அந்த விதமான ஒரு அது என்னன்னு சொல்கிறது, அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு பாசம், அண்ணாமலை மேலே இருக்கக்கூடிய ஒரு கேரை இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்படி பண்ணுறாங்க. அதே போல் ஒரு வயதானவர், 60 வயசு இருக்கும், அவர் வந்து அவரை பார்க்கணும், அண்ணாமலை பார்க்கணும்னு இந்த இந்த சைடில் நிற்கிறாரு. நின்றுட்டு உள்ளே பெனிட்ரேட் பண்ணி அண்ணாமலையிட்ட கை கொடுக்கணுங்கிறது அவருடைய நோக்கமாக இருக்குது. போலீஸும் அண்ணாமலையோடு வந்திருக்கக்கூடிய செக்யூரிட்டியும் அப்படியே கையினால் இடித்து அவரெல்லாம் நெருங்க விடாமல் அப்படியே தட்டுத்து அணகட்டாங்க. போலீஸுக்கெல்லாம் பெண்டு கலண்டிருக்கும் அன்றைக்கி. ஆக்சுவலாக உண்மையில் சமாளி அண்ணாமலை கேட்ட எதுக்குமே அவர் பதில் சொல்கிற மூட்லேயே இல்லை. அவர் சொல்கிறார், சார் ஏன் தலைமை அண்ணாமலையை பார்க்க வந்திருக்கேன், இவங்க யார் சார் தடுக்கிறதுக்கு அப்படின்னு. சார் நான் தான் உங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, நான் தான் வந்துட்டேன் இல்லையா, என்ன நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சார் என் தலைவனை பார்க்க வந்திருக்கேன் சார், இவங்க யார் சார் தடுக்க, திரும்ப திரும்ப இருந்தாள். அதாவது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விதமான பரவச உணர்ச்சிங்க, உணர்வு பெருக்குன்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான பரவச உணர்ச்சிலாம் முன்னால் என்னுடைய சின்ன வயசில் எம்ஜிஆர் கூட்டங்களை பார்த்துருக்கேன். என்னுடைய காலேஜ் டேஸ் அதுக்கு பிறகான காலத்தில் ஜெயலலிதா கூட்டங்களை பார்த்துருக்கேன். ஜெயலலிதா வந்து திடீர்னு அவங்க எந்திருந்து நின்று பேச ஆரம்பிக்கிறப்ப கீழே பெண்கள் உட்காந்துவாங்க, அம்மா அம்மாம்பாங்க, அப்படியே அழுவாங்க. எதுக்கு அழறாங்கன்னே தெரியாது, ஏதோ ஒரு ஒரு உணர்வு பெருக்கு இருக்கும். அதுக்கப்புறங்க இவர்கிட்ட பார்க்குறேன், அதுலேயும் ஒரு தேசியவாதம் பேசக்கூடிய தலைவர் ஒருத்தருக்கு உணர்வு ரீதியாக இவ்வளோ பெரிய மாஸ் ஜெனரேட் ஆகியிருக்கு அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. அந்த மாதிரி பேசின நபரும் சரி யாருமே கட்சியில் கிடையாது, எல்லாருமே திருவாளர் பொதுஜனங்கள். நான் ஓத்துட்டு பேசுகிறேன் கூட வரங்க, நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு. நான் வந்து இங்கே ராஜூஸ் ஆர்ட்ஸ் காலேஜில் தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கேன், பிஎஸ்சி. ஒரு பொண்ணு, நீங்கள் என்ன ஏபிவிபி இல்லாட்டி பிஜேபி கட்சியில் இருக்கீங்களா? இல்லைன்னா நமக்கெல்லாம் கட்சி அரசியலாக ஒன்றும் தெரியாதுண்ணா. அப்புறம் எங்கே வந்திருக்கு? இல்லை அண்ணாமலை சாரை பிடிக்கும், எனக்கு அண்ணாமலையை பிடிக்கும், அரசியல் தெரியாது அண்ணாமலையை பிடிக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எனக்கு அரசியல் தெரியாது அண்ணாமலையை பிடிக்கும். அதாவது இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா நடந்துகிட்ருக்கு, இந்த கட்சி சார்பில் கமிட்டட் ஓட்டர்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும்ல, இதெல்லாம் தாண்டி இந்த கட்சி சாராத திருவாளர் பொதுஜனம், கட்சி ரீதியாக முடிவெடுக்காத அன்டிசைடட் ஓட்டர்ஸ், இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த செக்டார் மத்தியில் ஒரு பெரிய ஒரு ஒரு இது ஒன்று, சேர்னிங் ஒன்று நடந்துகிட்டு இருக்குங்க. அதை வந்து இதுலேருந்து என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. போயிட்டுருக்கோம் போயிட்டுருக்கோம், திடீர்னு அண்ணாமலை திடீர் ஒரு ஒரு பொண்ணோ யாரோ ஒருத்தவங்க கை கொடுக்குறாங்க, கை கொடுத்துனோம், டக்குன்னு அண்ணாமலை கையில் ஒரு பேப்பரை அவங்க திணிச்சுட்டு உடனே டக்குன்னு அந்த பேப்பரை பார்த்தா, போதை இல்லா தமிழகம் நீங்கள் தான் உருவாக்க வேண்டும் சார் அப்படின்னு எழுதியிருக்கேன். இதை உடனே அண்ணாமலை என்கிட்ட கொடுத்தது, சார் இந்த மாதிரி ஆலோசனை வர்றப்பெல்லாம் யாராவது தன்னை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சார், மக்கள் எதை அட்ரஸ் பண்ணுறாங்க பாருங்கள் சார், இது நடைப்பயணத்தில் போகிறப்பே எல்லாம் என்கிட்ட சொல்கிறாரு, மக்கள் எதை அட்ரஸ் பண்ணுறாங்க பாருங்கள் சார், அவங்களுடைய தேவை என்னவாக இருக்குன்னு பாருங்கள் சார், போதை இல்லா தமிழகம் இதை நீங்கள் தான் கொண்டு வர முடியும் இதை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போது மக்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, இந்த போதை இல்லாத தமிழகமாக இருக்கணும், டாஸ்மாக் இல்லாத தமிழகமாக இருக்கணும், இந்த மாதிரியான தமிழகம் அப்படின்னு.
ஆனால் இது ஏன் அண்ணாமலைகிட்ட சொல்லணும்? அண்ணாமலை ஆட்சியில் இல்லை, அவர்கிட்ட ஏன் சொல்லணும்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஆட்சியை பிடிப்பார்னு நம்புகிறாங்க. இல்லாட்டி இது இவங்க சொல்லியிருக்க வேண்டிய இடமே வேற. உதயநிதி ஸ்டாலின்ட்டையும் ஸ்டாலின்ட்டையும் சொல்ல வேண்டிய விஷயம் இது. அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை விரைவில் ஆட்சியை பிடிப்பார், ஆட்சிக்கு வருவார். அண்ணாமலை அந்த இடத்துல வச்சு அவங்க பார்க்குறாங்க. அண்ணாமலைகிட்ட சொன்னால் நடக்கும் அவங்க அப்படி நினைக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து இந்த இந்த மாதிரியான பேப்பர் கூட, அந்த பேப்பரை என்கிட்ட கொடுத்து, நான் அந்த பேப்பரை என்னுடைய கேமராமேன் இவர்கிட்ட கொடுத்துருந்தேன். இப்போது இந்த ஸ்ரீலுத்தர் ராஜபாளையம் கவரேஜ் கோலாஹலாஸ் டிவியில் வந்தது, அதில் அந்த பேப்பரை நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதே போல் அண்ணாமலையோட ஷார்ப்னஸுக்கு இது ஒரு உதாரணம். நிறையா நான் உதாரணம் சொல்லுவேன் அவருடைய ஷார்ப்னஸுக்கு, அதில் இது ஒரு உதாரணம். அன்றைக்கி போகிறப்போ அவரோடு சேர்ந்து நானும் தான் வந்துட்டுருக்கேன், நடைப்பயணம் எல்லாம் தான் வந்துட்டுருக்கோம். நடைப்பயணம் சுற்றி ஒரே தள்ளு முள்ளு அப்படி அண்ணாமலையே திணறிட்டு தான் வராரு. இதில் வந்து ஒவ்வொன்றையும் கவனமாகவும் குறிப்பாமலாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்படி இருக்கிறப்பே அண்ணாமலை திடீர்னு கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சுருக்குங்க, அதை அண்ணாமலை டக்குன்னு காட்டேன். சார், அந்த ஃப்ளெக்ஸ் போர்டை மட்டும் நீங்கள் படிச்சுருங்க சார், அதுதான் சார் இன்றைக்கி இருக்க களம், தயவுசெய்து நீங்கள் படிங்க சார். படிச்சுட்டு சொல்லிவிட்டு ஏட்ட சொல்லிட்டு அவர் மற்ற சைடில் கும்பிட்டுருக்காரு, கையாட்டுற இந்த மாதிரி அவர் அட்ரஸ் பண்ண போயிட்டார். என்னடா இந்த மனுஷன் மெனக்கெட்டு இதை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரோடு நின்றுட்டு இருந்தால் அவர் விட்டுட்டு அந்த ஃப்ளெக்ஸ் போர்டை நோக்கி போகிறேன். ஃப்ளெக்ஸ் போர்டில் ஒரு முதியவர் அவருடைய படத்தை போட்டு எழுதுறார், எனக்கு வயது 80, நான் எப்போதும் எம்ஜிஆர் பக்தன், எம்ஜிஆர் என்றால் நான் வெறியுடன் இருப்பேன், ஆனால் இன்றைக்கு நவீன எம்ஜிஆராக நான் அண்ணாமலையை பார்க்கிறேன். அண்ணாமலை மீது தான் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, வரும் தேர்தலில் என்னுடைய ஓட்டு அண்ணாமலைக்குத்தான் அப்படின்னு அவர் மெனக்கிட்டு எழுதி அது ஒரு ஃப்ளெக்ஸாக அவர் ஃபோட்டோவோட போட்டு வச்சுருக்காரு. இதை இவ்வளவு தள்ளுமுள்ளுக்கு மத்தியில் இங்கேருந்த தூரத்துலேருந்து அண்ணாமலை கரெக்டாக பார்த்துருக்காரு, பார்த்து ஃபுல்லாகவும் படிச்சிருக்காரு. படிச்சுட்டு சார் நீங்கள் அதை பாருங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிவிட்டு அவர் வேலையை பார்க்க போயிட்டார். அப்புறம் என் கூட வந்திருந்தவரை கூப்பிட்டு அந்த ஒரு ஃப்ளெக்ஸில் மட்டும் கரெக்டாக ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். இது எதுக்காக சொல்லி இதையும் நாங்கள் அந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம். ஸோ களம் வந்து மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அவருடைய நடைப்பயணம் உணர்த்தியது. அந்த நடைப்பயணத்தில் பங்கேற்றதன் மூலமாக நான் உணர்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டது. ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ன்னு தான் நினைக்கிறேன். அரேஞ்ச்மெண்ட்டு தான் பிஜேபி, வந்தவங்க அத்தனை பேரும் தானாக வந்த கூட்டம், பெரும்பாலும் பொதுமக்கள். அண்ணாமலை மேலே ஏதோ ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைன்ட்டு ஒரு ஒரு விதமான ஒரு ரொம்ப கிரேஸியாக எல்லோரும். ஸோ அப்படியே வந்து நிற்கிறாங்க சின்ன குழந்தைகள்னா. இங்கே ஏதாவது இந்த மெட்ராஸில் உட்காந்துக்கிட்டு சனாதன ஒழிப்பு இனத்தையும் அர்த்தம்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே, அவங்களாம் கிரவுண்டில் வந்து பார்க்கணுங்க. அவங்க சனாதன ஒழிப்புன்னு இங்கே பேசிகிட்டு இருக்கும் 5 வயசு குழந்தைகள்லாம் வந்து கிருஷ்ண வேஷம் போட்டு அண்ணாமலைக்கு முத்தம் கொடுத்துட்டு போகுது. என்னங்க எங்கெங்க இருக்குது சனாதன ஒழிப்பில் முடிய நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. நீங்கள் அந்த கிரவுண்டுக்கு வரணும். அதனால தான் நான் வேற ஒருத்தட்ட இன்டர்வியூ கொடுக்குறப்ப சொன்னேன், இந்த சென்னையில் இப்படி சனாதனம் புடலங்க அதை ஒழிப்போம் அப்படிலாம் பேசுகிறாங்களே, பேசுகிற தலைவர்கள் மாறு வேஷம் போட்டாவது அண்ணாமலையுடைய நடைப்பயணத்தில் பங்கேற்கணும். அப்படின்னா தான் கலை யதார்த்தம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதாவது தமிழ்நாடு வேறு ஒரு மூடுக்கு வந்திருக்குங்க. 2 கழகங்கள்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டு இருக்காங்கன்னு தெரியுது, ஒரு மூடுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு மாற்றத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் நிற்கிறோம். இப்போவே மாற்றம் வந்துருச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், அப்படி சொன்னால் நான் பொய் சொல்கிறேன்னு அர்த்தம், இல்லாட்டி மிஸ்லீட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஆனால் மாற்றத்துக்கான ஒரு தொடக்க நிலையில் நம்ம இருக்கோம். இது அண்ணாமலை இதே போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்கிறப்போ நிச்சயமாக வந்து ஒரு பெரிய மாற்றத்தை அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்க முடியும். பிஜேபி வந்து ரொம்ப பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று அப்படிங்கிற இடத்தை நோக்கி பிஜேபி நகர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அந்த பிஜேபியுடைய மேப்புன்னு போட்டால் அதில் தமிழ்நாட்டையும் நீங்கள் ஃபுல் ஃப்ளெட்ஜாகவே போட முடியும்.
அப்படி ஒரு காலகட்டம் அடுத்த பத்தாண்டுகளுக்குள்ளே வரலாம். அதை கண்ணுக்கு முன்னால் நான் பார்த்தேன். ஸ்ரீலுத்துல ஸ்ரீலுத்துல அவர் முடிச்சுட்டு வண்டியில் கிளம்புறா பையன் கையை பிடிச்சி இழுக்கிறார், நீங்களும் உள்ளே வந்து உட்காந்துருங்க அப்படின்ட்டு. அப்போ நான் சொல்கிறேன், சார் நான் வேறு ஒரு வண்டியில் வந்திருக்கேன், தனியாக அங்கே நிறுத்தி வச்சுருக்கேன், அதில் வந்துடுறேன் அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அவரும் டாக்டர் கிருஷ்ணசாமியும் ஒரு வண்டியில், அது பிளாக் கலர் கியா கார்னிவலில் அவங்க வந்து ஏறி போனாங்க. அதில் தான் என்னை வர சொல்லி கூப்பிட்டார், நான் தனியாக வரேன் அப்படின்னேன். அதுக்கப்புறம் என் வண்டியில் ஏறி அதை ஃபாலோ பண்ணுறேன், ஃபாலோ பண்ண முடியலை. அவ்வளோ ஒரு ரஷ்ஷு, போலீஸ்காரங்கள்கிட்ட பதில் சொல்லி மாளலை, அங்கே இங்கே டைவெர்ட் பண்ணி என்னால் ரீச்சே பண்ண முடியலை ராஜபாளையத்துக்கு. அதுக்குள்ளேயே நான் கிளம்பிட்டு ட்ரெயினுக்கு வேறு லேட் ஆகிடுச்சு. கரெக்டாக ட்ரெயினை எப்போ பிடிக்கணுமோ அதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னால் தான் ரயில்வே ஸ்டேஷன் போயிச்சிருந்தேன். அதுவே சின்ன ஊர், அங்கே ஏகப்பட்ட டைவர்ஷன், ஏன்னா அவ்வளோ கூட்டங்க. கடைசியில் ரயில்வே அந்த ராஜபாளையம் ரயில்வே ஸ்டேஷனுடைய என்ட்ரன்ஸ் இல்லை, அதனுடைய பேக் சைடில் இறக்கி விட்டாங்க. அது ஒரு மைதானம் மாதிரி இருக்குது. அங்கேருந்து படி ஏறி ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் இறங்கி கரெக்டாக நாங்கள் இறங்குற அடுத்த 2 நிமிஷம் ட்ரெயின் வருது, இல்லாட்டி நேரம் நாங்கள் வந்து மிஸ் பண்ணியிருப்போம் ட்ரெயினை. அதனால் நான் ஸ்ரீலுத்தூரில் மட்டுமே தான் பங்கேற்க முடிஞ்சது. ராஜபாளையத்தில் அந்த க்ரௌடும் இதுவும் ஃபாலோ பண்ண முடியலை. ஆக்சுவலாக அவர் கூடவே கூட போயிருந்துருக்கலாமான்னு நினச்சேன், ஆனால் போயிருந்தால் ட்ரெயினை மிஸ் பண்ணியிருப்பேன். ஒரு அதனால் இது நமக்குன்னு மட்டும் இல்லை, தமிழ்நாடு பிஜேபிக்கே ஒரு புதிய அனுபவம். ஒரு பிஜேபியை நோக்கி வருவதற்கு இத்தனை மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் நேரடியாக ஐவிட்னஸ் பண்ண முடிஞ்சது. இவ்வளோ பேர் தயாராக இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக பிஜேபியை பற்றி ஒரு முத்திரை இருக்கும்ல, இது பிராமணர்கள் கட்சி, இது வந்து நங்கண்டலூர்லேயோ மயிலாப்பூர்லேயோ வெஸ்மாம்பலத்துலேயோ தென் சென்னையில் ஒரு 4 இடத்துலையும் தான் இதனுடைய ப்ரெசன்ஸ் இருக்கும் அப்படின்னு. உண்மை என்ன தெரியுமா, இன்றைக்கி பிஜேபி மேலே அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு, கட்டுக்கடங்காத ஆர்வம் இருக்கிறது அத்தனையுமே பிராமணர் அல்லாதவர்கள் மத்தியில் தான் வந்தவங்க.